சுந்தரவல்லி. சொல்லுங்க அண்ணியார். ஹலோ சுதாகர், எப்படி இருக்கீங்க? ஆ, இங்க பாருங்க சுதாகர், நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்ன அண்ணியார் இப்படி கேக்குறிய? உங்க பேச்ச கேட்காம நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற நம்ம தோப்பு, நிலம், வீடு எல்லாத்தையும் இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். அப்படியா அண்ணியார, ரொம்ப சந்தோஷம். நம்ம தோப்புல இருக்கிற அந்த வேலைக்கார குடும்பத்தை உடனே அங்கிருந்து விரட்டி விடுங்க. நீங்க தான் இனிமே பொறுப்பேத்துக்கணும். உடனே செஞ்சிடறேன். சும்மாவே நம்ம ஆட்டம் பெருசா இருக்கும். இப்ப நீங்க சலங்கைய வேற கட்டி விட்டுட்டீங்க, இனிமே என் ஆட்டத்தை மட்டும் பாருங்க. இங்க பக்கத்துலதான் இருக்க, முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். போகட்டும், விடுங்க. இவங்க மேல இருக்கிற கோபத்துல ஒரு திருட்டு பையிட்ட போய் தோப்ப கொடுக்கலான்னு. சுதாகரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், அத நான் பாத்துக்கிறேன். அத பத்தியில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மொத்த குடும்பத்தையும் துரத்துறேனா எப்படி? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இதுக்கு மேல செஞ்சிருக்கணும்னா இத்தோட விடுறேன்னு சந்தோஷப்படுங்க. வெட்டி போட்டுருவேன். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? குடும்பத்தோட கொண்டு போய் குருவைக்கு உரமா போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி பொண்ணு அனுப்பி வச்சு திருட்டு கல்யாணம் பண்ணதும் இல்லாம என் பங்காளி விட்டு சொத்து எல்லாம் லவட்டிக்கலான்னு பாக்குறீங்களோ? இன்னைக்கு இருக்க இடம் இல்லாம உன் மொத்த குடும்பமும் தெருவில் நிக்க போறியா? என்ன பண்ண போறியா? என்னையா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? என் வீட்டு காலி பண்ற நீ யாரியா? கொஞ்சம் அடங்குறியா? நீ ஏன் இங்க அண்டி புழைக்கிற? அப்புறம் என்ன ஓ வீடு ஓ வீடுன்னு அப்படியே பீத்திக்கிற? இனிமே இந்த தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, வயக்காடு எல்லாத்தையும் என்ன பாத்துக்க சொல்லிருக்காங்க? உன்னையும் எவர்றா? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இங்க எந்த ஒட்டு இல்ல, உறவு இல்ல. ஓடி போயிருங்க, ஒழுங்கு மரியாதையா. எதையும் கண்டுக்காதிய, சுதாகர் நீ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? ஒழுங்க இங்க இருந்து போயிருன்னு.
இந்த தோப்புல ஒவ்வொரு செடியும் மரத்தையும் நட்டு வச்சு வளர்த்த நானே என் பொண்ணு. நீ யாரியா காலி பண்ணிட்டு போன்னு சொல்லி சொல்றதுக்க? ஓ கோமெல்லாம் முடிவீங்களோ, ஒன்னும் கட்டி கொடுத்ததும் கோமெல்லாம் வருது. இங்க பாரு சிங்காரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உங்களை துரத்தி விட்டுட்டு எல்லா தோப்பையும் என் கண்ட்ரோல்ல வச்சுக்க சொல்லிருக்காங்க. என்ன கெட்டவனாவே பாக்குறது, இந்த ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ சுதாகர். ஹலோ அண்ணியார. அத நான் சொன்னா சிங்காரம் ஒத்துக்க மாட்டானா? என்னதான் வில்லனாவே பாக்குறாங்கல்ல, நீங்களே உங்க வாயால சொல்லிருங்க. இதா பேசுங்க. ஆஹாஹா சுதாகர், அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசுற அளவுக்குலாம் அவன் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவீங்களோ இல்ல கதவை அடைப்பீங்களோ, ஆனா இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட அவன் இனிமே அங்க இருக்க கூடாது. கிளம்ப சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கிட்டியா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க. என்னையா ஜெயில வைக்கிறியா? இருக்குடா அவங்களுக்கு. அப்படின்னா இனிமேல் இது நம்ம வீடு இல்லையாப்பா? ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்கானா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்க வீடு இல்ல. ஓசியில குடி வச்சா அது உங்க வீடாயிருமோ? குடும்பமா சேர்ந்து உழைச்சு தோப்பும் தோறவும் ஆக்குனா இப்படி மனசாட்சியே இல்லாம மிரட்டி அடிக்கிறீங்களே, என்ன இது? மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது பாருங்க, தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் நானே வண்டி பிடிச்சி இங்க கொண்டு வந்திருக்கேன். அப்படியே திரும்பி பார்க்காம எல்லாரும் ஓடி போயிருங்க. ஒரு பத்து நாள் ஆகட்டும்பா, நின்னது நின்ன மேனிக்கு கிளம்புனா நாங்க எங்கயா போவோம்? பத்து நாளா? இன்னும் பத்தே நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம். நான் திரும்பி வந்து பார்க்கும் போது இங்க இருந்திய, அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கிளம்புங்க. சுதாகர பகிர்ந்து இந்த ஊர்ல இருந்துட முடியுமா? ஏறுங்க வண்டியில.